தமிழர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுப்பில் பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி, வெள்ளம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய் போன்ற பொருட்கள் இடம்பெற்றிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை கால சமையலுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, ரவை, கோதுமை மாவு உள்ளிட்ட மளிகைப் பொருட்களும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. மேலும் 2,15,48,000 குடும்பங்களுக்கு மொத்தம் 1,088 கோடி ரூபாய் செலவில் இந்த 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.